நீதானே எந்தன் பொன் வசந்தத்தின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. மான்சி எல்லார் முன்னாடியும் சூர்யாவை அவமானப்படுத்தியிருக்கான். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்து யாருக்கும் தெரியாம கொன்னு புதைச்சிருக்கான் இந்த சூர்யா. ஊரை நம்ப வைக்க கிடைக்காத ஒரு ரஷ்யன் ப்ராஜெக்ட்னு ஒரு கதையை விட்டு உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ண இந்த ஒரு காரணம் போதும். நீ கொல்றதுக்கான மோட்டிவ் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ சூர்யா கொன்னா தாங்க மாட்ட. மான்சி சூர்யாவை அவமானப்படுத்தியிருக்கா, அத உன்னால தாங்கிக்க முடியல. அதனால சூர்யா கிட்ட சொல்லிட்டு மான்சிய கொன்னு புதைச்சிட்ட. இதுல மாட்டாம இருக்கிறதுக்காக சூர்யாவை பேக்கப் பண்ணி எங்கேயோ அமைச்சிட்ட. பெரியாங்களை கையில வச்சுக்கிட்டு இந்த கேஸ வெளியில வராம பண்ணலாம் நீ நினைச்ச. ஆனா எவனோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஓ தூக்கத்தை கெடுத்துட்டான். அவன் யாரு என்ன எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு தெரிஞ்சுச்சுனா மீதி விஷயம் எல்லாம் தன்னால வெளிவர போகுது. இது ஒண்ணு சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ற சொல்றதுக்கான மோட்டிவ். சந்திராவை ஏன் அரெஸ்ட் பண்றேன்னு சொன்ன அதையும் கேட்டுக்கோ. அவனுக்கு வேற ஒரு பொண்ணோட ஒரு அஃபேர் இருக்கு. இவனுக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. அதான் அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்கு. ரெண்டு வருஷம் ஆயும் குழந்தை இல்லைன்னு டார்ச்சர் பண்ணிருக்கான் சந்திரா. மான்சிய கொண்டு புதைச்சிட்டான். இது மூணாவது மோட்டிவ். சார் இதெல்லாம் அப்பட்டமான பொய் சார், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மூணாவது மோட்டிவ்னு சொன்ன உடனே அப்படியே கதற. அப்ப முதல் ரெண்டு மோட்டிவ் உண்மைங்கிறியா? நான் தான் சொன்னேன்ல, நான் சாதாரண போலீஸ் கிடையாது, அறக்கிருக்கன்னு. நீங்க எல்லாரும் கொடுக்கற டார்ச்சர்ல முழு கிறுக்கு ஆனேன்னு வைங்க, செத்துங்கடா எல்லாரும். நாலாவது மோட்டிவும் சொல்றேன் கேளு. அதான் அந்த மீரா ஒவ்வொரு மாசமும் மான்சி கிட்ட கணக்க கரெக்டா கேட்டிருக்கா, அதுவும் டார்ச்சர் பண்ணி வாங்கியிருக்கா. அது மான்சிக்கு பிடிக்கல. அதனால மீராவை வேலையை விட்டு தூக்க மான்சி சூர்யாவுக்கு பிரஷர் கொடுத்திருக்கா. இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும், மாசம் மாசம் லட்சக்கணக்கில் சம்பளம், கோடிக்கணக்கில் ரிட்டர்ன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது இந்த வேலையை ஏன் விட்டுட்டு போகணும்? மான்சி தானே இப்போ பிரச்சனை. மீரா யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு மான்சியை கொன்னு புதைச்சாச்சு. ஏன் அவளுக்கு நீ கூட ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே, அவளும் நீயும் ரொம்ப ஃப்ரெண்டு தானே. மான்சி மட்டும்தான் உங்களை கேள்வி கேட்குற ஒரே ஆள், அவையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லையே. இது நாலாவது மோட்டிவ். என்ன எல்லாம் தெரிஞ்சுச்சேன்னு சிரிக்கிறியா? இதெல்லாம் உங்க கற்பனை சார், இது எதையுமே உங்களால நிரூபிக்க முடியாது. இந்த கேஸ் நிக்காது. இந்த கேஸ் நிக்கியதோ இல்ல உக்காருதோ, ஆனா நீ கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நாயா அலையணும்ல. 10 வருஷம் நீ வெளியே தலை காட்டவே முடியாது. சந்தேகமே இல்ல, கண்டிப்பா சூர்யா தான் கொன்றிருக்கான். நீதானே எந்தன் பொன் வசந்தத்தின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.